இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, பழியில் அருளை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், அப்பொழுது அவர்கள் நீங்கள் யாரென சொல்லுவார்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். பகைவரை அன்பு செய்வதும் நம்மை துன்புறுத்துவோரை, நம்மீது பசை மொழிகள் பாடுபவர்களை, இல்லாது பொல்லாது சொல்பவர்களை, இகழ்பவர்களை அன்பு செய்வது கடினம். கடவுளின் அருள், ஆற்றல், வல்லமை, இரக்கம், ஆசி நம்மேல் இருந்தால்தான் இது கைகூடும். எனவே கடவுளின் துணை கொண்டு இத்தவக்காலத்தில் இரக்கமுள்ள இறைவனை நோக்கி நம்மீது இரக்கம் வைத்து நாம் நம் அயலாரையும் நம்மை துன்புறுத்துவோரையும் நமக்கு யாரெல்லாம் துன்பம் வழி வேதனை கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க இத்திருப்பலிலே மன்றாடுவோம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் இயல் 26 இறை வசனம் 16-19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்
தம் திரு சட்டப்படி தடப்போர் பேறு பெற்றோ தம் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ காப்பது போல ஆண்டவனம்மை காக்கின்றார் ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவனம்மை காக்கின்றார் இதுவே தகுந்த காலம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இயல் 5 இறை வாக்கியங்கள் 43 முதல் 48 வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தொழ செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்வதென்ன பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் சிரியாவிலே அருள் தந்தையாக பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்தார் அங்கு அகதிகள் முகாமிலே இருந்த ஒருவர் முன்பகை காரணமாக இந்த பங்கு தந்தையின் தந்தையை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்கின்றார் இவர் ஒரு நாள் தன்னுடைய ஞாயிறு திருப்பலிக்கு யார் தன் தந்தையை கொலை செய்தாரோ துப்பாக்கியால் சுட்டு கொன்றாரோ அவரை வரவழைத்து அவருடைய காலடிகளை பாதங்களை கழுவுகின்றார் என்று இவர் அந்த பணியை செய்தாரோ அன்றிலிருந்து அந்த பங்கு ஆலயம் நம்பிக்கையாளர் கூட்டத்தால் நிரம்பி வழிய ஆரம்பித்தது அயலாருக்கு அன்பு பகைவருக்கு வெறுப்பு இதுதான் யூத மோசேயின் சட்டம்
என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீட்டுகிறார் கிறிஸ்து. பகைவருக்கு அன்பு முடியுமா? மிகவும் கஷ்டம். நம்மீது நமக்கு எதிராக பழிச்சொல் சொன்னவர்கள், நம்மை கேலி செய்தவர்கள், நம்மை வேதனைப்படுத்தியவர்கள், நம்மை பற்றி எப்பொழுதுமே எல்லோரிடமும் இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் அல்லது நம்மை விட உயர்ந்தவர்கள், இவர்களை அன்பு செய்வது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை. நமக்கு யார் பிரச்சனைனா பக்கத்து நாட்டுக்காரரோ, பர்மாக்காரரோ, பாகிஸ்தான் நாட்டுக்காரரோ, இலங்கைக்காரரோ பிரச்சனை கிடையாது. பக்கத்து வீடு அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, அவர்களை அன்பு செய்வது. அதனால் இந்த இயல்புக்கு மாறி அன்பு செய்வது என்பது, அது கடவுளுடைய அருள் நம்மோடு கூட இருந்தால்தான் அது முடியும். இந்த அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார் கல்வாரியிலே. தன்னை பொய்க்குற்றம் சுமத்தி கொலை செய்தவர்களை பார்த்து, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றார். எனவே நம்மீது வசைபாடுவர்களுக்காக நாம் ஜபிப்பது என்பது கஷ்டம். கோயிலுக்கு வரலாம், பாத யாத்திரை மேற்கொள்ளலாம், 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கலாம், கறி மீன் முட்டை சாப்பிடாமல் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆலயத்தில் அமர்ந்து பல மணி நேரங்கள் பக்தியாக ஜபிக்கலாம், பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக ஜபிக்கலாம், ஆண்டவரோடு உரையாடலாம். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது நமக்கு பிடிக்காதவர்கள், நம்மீது நம்மை பழி வாங்கியவர்கள், நம்மீது ஒவ்வொரு நாளும் வசை மாடி கொண்டவர்களை பார்த்தவுடன் நம்முடைய உடம்புல அப்படியே பயங்கரமான ஒரு உணர்வு எழிப்படும், ஒரு உணர்ச்சி வரும், ஒரு வேகம் வரும். அப்படியே பார்த்தவுடனே கண்ணு மூடும், முகமும் சுருங்கும், குனிவோம், அப்படியே உள்ளத்தில் பேச்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது எங்கிருந்து இந்த வேகம் வந்தது. எனவே அவர்களை பார்த்தவுடன் அதுவரை நாம் மேற்கொண்ட எல்லாம் மறைந்து போகும். அவங்கள பார்த்து தான் அவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் நிறைவுள்ளவர்களாக வேண்டும் என்றால், முழுமையை நோக்கி, நிறைவை நோக்கி, இறைவனை நோக்கி, கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் என்ன, விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள், நீங்களும் பேறு பெற்றவர்களாக வேண்டும், நீங்களும் கடவுளுடைய முறைமைகளை கடைபிடிப்பவர்களாக வேண்டும் என்ற முதல் வாசகம். அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் நீ இருந்தால் அவர் குரலுக்கு செவி கொடு. இன்றைய திருப்பாடலும் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். யார் பேறு பெற்றோர்? மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். யார் பேறு பெற்றோர்? பகைவரை அன்பு செய்வர்கள் பேறு பெற்றோர். எனவே அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அதனால தான் ஆண்டவரே நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறீர். ஆனால் பலவீனங்களாக இருக்கட்டும். எனவே இந்த தவக்காலம் என்பது நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய குற்றம் குறைகளை உணர்கின்ற காலம். அதை உணர்கின்ற பொழுது நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே நான் பலவீனமுள்ளவனாக இருக்கிறேன், நான் என்னுடைய தந்தையைப் போல, என் அப்பாவைப் போல அகாப்பே நிறைவுள்ளவனாக நான் வாழ வேண்டும், அந்த முழுமையை நோக்கி நான் நடக்க வேண்டும், அது கடவுளுடைய அருள் இருந்தால்தான் கூடும் என்று இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். எனவே நம்முடைய விண்ணகத்தோதை நிறைவுள்ளவராயிருக்கிறதை போல நாமும் இந்த தவக்காலத்திலே அந்த முழுமையை நோக்கி நாம் நடை போடுகின்ற பொழுது, இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் நடைபெற்று உயிர்ப்பு பெருவிழாவை அர்த்தமுடன் கொண்டாட முடியும். அப்பொழுது உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது அன்பு ஒன்றுதான். அது உங்கள் பகைவரையும் நண்பராக்கும் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்லுகின்றார். எனவே அந்த சக்தியுள்ள உண்மையான அன்பை புரிந்து கொள்ள வரம் கேட்டு இறைவனிடம் ஜெபிப்போம். பகைவரையும் அன்பு செய்ய முடியும் என்ற வலிமை, வல்லமை, ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இறைவன் புனித ஆரோக்கிய அன்னைக்கு அன்னையின் வழியாக நமக்கு அருள் தருவார்.
காணிக்கை பொருளாக உம்பீடத்தின் முன் வந்தின் பணிவாக தந்தையே ஏற்பாயே பழியாக காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தின் பணிவாக தந்தையே பாயோ பலியாக. ஆண்மனர் கருணை மன்றாட்டு நாங்களும் இப்போது உம் திருப்பாத பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் உள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் விரும்பும் ஆட்சி உறுதிப்படுத்துவதாக. இவ்வாறு அது மது திருவுளத்திலிருந்து அவர்களை என்றும் விலகிடாது காத்து உம் நற்கொடைகளால் அவர்கள் எப்பொழுதும் மகிழுடன் இருக்க செய்வதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.